வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலில் வர்ற நிகழ்ச்சிகள் அனைத்து பாருங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் உங்களுக்கு ஏற்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் வரமாக இருக்கும். பார்த்து மகிழுங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் சனி தசா என்ன செய்யும், சனி கொடுத்தா எவர் தடுப்பார். சனி சனீஸ்வரன் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும் மனசுக்குள்ள. ஐயோ, ஏழரை செடி வந்துருச்சுப்பா, இனி அவ்வளவுதான், இயங்கவே முடியாது, போச்சு, ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல. உண்மைதான், அப்படி வரும்போதெல்லாம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஏழரை சனி வந்து கஷ்டப்படாம நான் வந்தேன்னு சொல்லாத ஆளுகளே இல்லை. கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வரணும். ஏழரைங்கிறது வர்றதே அதுக்கு தான், அதை சிகப்பு கம்பளை போட்டு வரவேற்கணும். அப்படி என்ன காரணம் அப்படின்னா, அது இருந்தா தான் நம்ம உறவுகள்னா யாரு, நண்பர்கள்னா யாரு, உலகம்னா என்ன, நம்ம எப்படி வாழணுங்கிற சிந்தனையை அந்த சனீஸ்வரன் தான் சாட்சாத் கொடுப்பார். சனி திசைய நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏழரை சனியே சனி திசைன்னு சொல்லுவாங்க. சனி திசைனா என்ன அர்த்தம்னா, நமக்கு எப்படி குரு திசை வருது, ராகு திசை வருதோ அது மாதிரி சனி திசை. சனி திசை யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, மேக்சிமம் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு நீங்க பிறக்கும் போதே சனி திசையில தான் பிறப்பீங்க. பிறக்கும் போதே சனி திசை. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததா சனி திசை வரும். நீங்க பிறக்கும் போது குரு திசையில பிறப்பீங்க, அதுக்கப்புறம் சனி திசை வரும். யாராவது ராகு நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி அதே போல உத்திரட்டாதியில பிறந்திருந்தீங்கன்னா உங்க மிடில் ஏஞ்சில சனி திசை வரும். உங்களுடைய மிடில் ஏஜ்ல சனி திசை. யாராவது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் திசையா சனி திசை வரும். நாலாம் திசையா சனி திசை வர்றது அவ்வளவு நல்லது இல்லை, அது மாரக திசைன்னு பேர். அது சில கிரக நிலைகளை பார்த்து நம்ம அது நல்லதா செய்யுமா கெட்டதா செய்யுமா. மேக்சிமம் ஒரு 70% மேல இந்த செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நாலாம் திசையை சனி திசை வரும்போது நிறைய சிரமப்படுறாங்க. சிலருக்கு பிராக்சர் விபத்து கண்டங்களை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. யாராவது உங்களுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 வயதுக்கு மேல சனி திசை வரும். அந்த காலகட்டங்கள்ல சனி நல்ல நிலையில இருந்தா உங்களோட ஹெல்த் பாதிக்காது, வருமானமும் நல்லா இருக்கும், மன நிம்மதியா போய்க்கலாம், இல்லைன்னா சிரமம். யாராவது பரணி சாரி ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் சனி திசை அந்த ஒரு 50 வயசுக்கு மேல உங்களுக்கு வரும், 50 வயதுக்கு மேல வரும். அந்த காலகட்டத்துல உங்களுக்கு தசா புத்தி அந்த சனி நல்லா இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுத்துருவார். யாராவது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில நீங்க இருக்கணும் அப்படின்னா சனி சப்போர்ட் பண்ணணும். சனி தான் ஆயுள் காரகன். வருமானம் தொழில் செஞ்சு வருமானம் ஏற்றுக்கு சனியோட சப்போர்ட் வேணும். சனி கர்மகாரகன், சனிதான் பொதுச்சேவைக்கானவர். இவர் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, போராட்டமா இருக்கும். யாராவது பரணி பூரம் பூராடத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கர திசையில ஆரம்பத்திலே பிறக்கும்போது சுக்கர திசையில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 வயசு 65 வயசுல சனி திசை வரும். அது வந்து நம்மளுடைய எண்டு, நம்ம லைஃபோட எண்டு. அப்ப சனி திசை வரும். அப்ப சனி நல்லா இல்லைனாலும் என்ன ஆகும், போராட்டமா கடைசி காலத்துல ஏண்டா வாழ்ந்துட்டு இருக்கும். அப்ப சனி நல்ல நிலைமையில இருந்தா அவர் கொடுத்தாருன்னா யாரும் தடுக்க முடியாது. சனி உங்க லக்னப்படி 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்துல இருக்கிறது யோகம். இது ஜென்ரல் கான்செப்ட். எந்தெந்த லக்னங்களுக்கெல்லாம் சனி யோகத்தை செய்வார் அப்படின்னா, முதல் தர யோகத்தை சனி செய்யறது துலா லக்னத்துக்கு தான். அவர் 4, 5 உடையவர். அந்த சனி நல்ல நிலைமையில இருந்ததுன்னா இந்த துலா லக்ன அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி கட்டாயம் கொடுத்துருவார், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது மகர லக்ன அன்பர்களுக்கு சனி நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பொருளாதாரம் தொழில் தன்னிறைவு எல்லாத்தையும் கொடுப்பார். அடுத்ததா தனுசு லக்ன அன்பர்களுக்கு சனி நல்ல நிலைமையில இருந்தாருன்னா ஒரு உயரத்துக்கு கொண்டு வருவார். மீன லக்ன அன்பர்களுக்கும் விரையாதிபதியா வந்தாலும் லாபாதிபதியா வருவார், ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வருவார். மேச லக்ன அன்பர்களுக்கு அவரே பாதகாதிபதியா வர்றார், சில சமயம் புரட்டி போட்டு போயிருவார். ரிஷப லக்ன அன்பர்களுக்கு பாதகாதிபதியா வந்தாலும் பாக்கியாதிபதி அவர் தான். முதல் தர யோகத்தை செய்யறவர் சனீஸ்வரன் தான்.
அப்ப துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் பெரிய யோகத்தை சூப்பரா செய்வார், அருமையா பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கும்ப லக்ன அன்பர்களுக்கு ஆவரேஜா இருக்கும், விரையாதிபதியா அவரே வர்றதுனால. மிதுன லக்ன அன்பர்களுக்கு எட்டுக்குடையவராகவும் அவர் வர்றதுனால அதுவும் ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஆறு குடையவரும் ஐந்து குடையவரா வர்றாரு, அதுவும் பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் நல்ல இடத்துல இருக்கணும். சனீஸ்வரன் ரொம்ப ஒரு ஜாதகத்தை போட்டு கசக்கி புளியிறது, ஒரு லக்னத்துக்கு சனி வந்தா என்ன தொந்தரவு பண்ணும் அப்படின்னா, கசக்கி புளியிற லக்னங்கள் எதுவா இருக்கு அப்படின்னா, கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் மேச லக்னத்துக்கும் சனீஸ்வரனால நன்மை செய்ய முடியாம திணறு திணறு திணறுவார். இவர் மாதிரி இவங்க லக்னத்துல சனி வராம இருந்தாலே நல்லது. இந்த லக்னத்துல பிறந்து சனி திசை வராம இருந்தா அவங்க புண்ணியவான்கள், இல்லைன்னா போட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டு போயிரு. விருச்சிக லக்னத்துக்கு ஒரு 50% மத்தியமான படலம் செய்வார் இருக்கிற இடத்துல இருந்தா, இல்லைன்னா அதுவும் ஒரு உருட்டு உருட்டிட்டு போயிரு. ரிஷபம் துலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லது செய்வார் மற்ற லக்னத்தை விட. எனக்கு மகரத்துக்கும் கும்பத்துக்கு லக்னாதிபதியா இருந்தா கூட அவங்களுடைய ஆதிபத்திய ரீதியா சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆனா துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ரொம்ப யோகம். அவர் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அவர் மாதிரி நல்லது செய்யறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. அது சனி கொடுத்தா எவர் தடுப்பார், சனீஸ்வரன். பொதுவா சனி சுக்கரனோட சேர்றது நல்லது, குரு கூட சேர்றதும் 75% நல்லது. மத்த செவ்வாயோட ராகுவோட கேதுவோட இதெல்லாம் சேர்றது வந்து நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா தான் அப்படி வரும், இல்லைன்னா அது வராது. பாருங்க, இந்த சனி வந்து கேது கூட சேர்ந்தாலும் 97 பிறந்தவங்களுக்கு கேது கூட இருக்கு, அவங்க லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி புரட்டி போடுது. பெண்களுக்கு அப்படித்தான், 97 பிறந்த பெண்கள்லாம் அநேக 80% பேர் பிரச்சனையோட தான் இருக்காங்க, சனி கேது இருக்கும் அவங்களுக்கு. சில பெண்களுக்கு சனி கேது செவ்வாயாகவும் சேர்ந்துருக்கும் அந்த 97 பிறந்தவங்க. அவங்க மன வாழ்க்கையெல்லாம் எனக்கு 2 கல்யாணம் முடிஞ்சது, 3 கல்யாணம் முடிஞ்சது, ஒண்ணு நிம்மதியே இல்லைங்க. அப்ப சனி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஜாதகத்துல இருக்கணும், இருந்தா வளர்ச்சி இல்லைன்னா வீழ்ச்சி தான். ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா சனி கொடுத்தார் எவர் தடுப்பார், யாரும் தடுக்க முடியாது, அள்ளி கொடுத்துட்டு போயிருவார், ஆனந்தமான வாழ்க்கை கொடுத்துட்டு போயிருவார். ஒரு விருச்சிக லக்னம் இருக்கு, 11 சனி இருக்கு, சூப்பரான டெவலப்மெண்ட் கிடைக்கும். 3 சனி இருக்கு, டெவலப்மெண்ட் கிடைக்கும். 6 இடத்துல சனி இருந்துச்சுன்னா போராட்டம் இருக்கும், அங்க நீசமாயிருவார். ஹெல்த் பாத்துக்கணும், தாயோட உடல்நிலை பார்த்துக்கணும், சொத்துக்கள் விஷயத்துல கவனமா இல்லைன்னா கடனாளி ஆக்கி விரயம் பண்ணி விட்டுரும், இளையவர்களால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, உங்க கம்யூனிகேஷன்னால பிரச்சனை வரும், இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம். விபத்தும் கூட சிலருக்கு நடக்கும், அறுவை சிகிச்சை கூட சிலருக்கு வரலாம். சித்தப்பா மூத்த சகோதர சகோதரி உறவு சிறப்பு இல்லை, சனி வந்து விருச்சிக லக்னத்துக்கு 6 இடத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ரிஷப லக்னத்துக்கு சனியை பொறுத்த அளவுக்கு அவர் நல்ல இடத்துல இருக்கணும், அவர் எங்காவது போய் கெட்டு போயிட்டாருங்க 8-12 உட்காந்து, இல்லை நீசமாயிடுறாரு, இல்லை ஏதாவது செவ்வாய் சனி ராகு சனி கேது சனி எங்கேயாவது கூட்டிட்டாருன்னா போச்சு, அவ்வளோதான், ஒரு பட்டையை கிளப்பி விட்டு போயிடும். அப்போ சனி திசைங்கிறது நம்ம ஜாதகப்படி இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. அவர் நட்சத்திர சாரமும் நல்ல சாரமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்று சனி உங்களுடைய லக்ன சுபர்படி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சாலும் கூட, சனி பொதுவாக செவ்வாயோட நட்சத்திரத்துல, ராகு நட்சத்திரத்துல, சூரியன் நட்சத்திரத்துல, கேது நட்சத்திரத்துல அமர்வது என்பது சிறப்பில்லை, போராட வைக்காம விடவே விடாது. இதே சுக்கர நட்சத்திரத்துல இருக்காரு, குரு நட்சத்திரத்துல இருக்காரு, எப்படியாவது வண்டி ஓடிடும், ஆனா ஹெல்த்தை கெடுக்கும், ஹெல்த்தை கை வைக்கும். சனி சுக்கரன் சனி குரு, நிறைய பேர் சுகர் வரும், டைஜஷன் ப்ராப்ளம், ட்ரை ஸ்கின்னு இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். பிடிச்சதை சாப்பிட முடியாது, ஆனா காசு நிறைய இருக்கும். இதுதான் கிரகம், இதுதான் கர்மா. ஒரு யோகம் அதுக்கு நிகரான அவயோகத்தையும் செய்யும். உங்களுக்கு சனி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள், தெரிந்து கொண்டு பயனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.